முடிவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மம்தா பானர்ஜிக்கு 85,263 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பிரியங்காவிற்கு 26,428 வாக்குகளும் கிடைத்தன. பிரியங்கா உட்பட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். வெற்றி குறித்து செய்தி வெளியிட்டுள்ள மம்தா பானர்ஜி தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் வெற்றிக்காக பாடுபட்டவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்குவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக மம்தா பானர்ஜிக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேற்குவங்க மக்கள் மம்தா பானர்ஜி மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு மீண்டும் சான்றளிக்கும் வகையில் இந்த பெரு வெற்றி திகழ்வதாக கூறியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மேம்பட்ட சேவை, சிறந்த அரசாங்க நிர்வாகம், அவசர காலங்களில் துரித உதவி, தக்க சமயத்தில் உதவிகளை அளித்து நீங்கள் புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டீர்கள். மேன்மையான நிர்வாகம் இப்போது இல்லை, அழிவின் பிரதிபலிப்பு. அனுபவத்தின் உறுதிமொழி மாற்றிவிட்டது தேசத்தின் தலைவிதியை. ராணுவத்தின் தரப்பிலிருந்து மெடிக்கல் கேம்ப், உதவி பொருட்கள் மற்றும் தண்ணீர் கிடைத்தன. அனைத்தையும் ராணுவம் அளித்தது. ஹெலிகாப்டர் மூலம் உதவிகள் கிடைத்தன. ஆபத்தான சூழ்நிலையிலும் ராணுவம் எங்களுக்கு உதவியது. சங்கடங்கள் கூறுவது இல்லை, ஆனால் கற்பிக்கிறது, கண்ணீரை துடைக்கிறது. காலம் நமக்கு ஆசானாக இருந்து உறுதியை அளிக்கிறது. இதனால் புதிய வாழ்வு ஏற்படுகிறது. நாங்கள் வெறும் உறுதிமொழியை மட்டும் அளிக்கவில்லை, ஆனால் பிரமாணம் எடுத்துள்ளோம். அதாவது கட்ச் பகுதியை புதிய வளர்ச்சியில் உச்சத்திற்கு கொண்டு செல்வது என்று. பேரழிவுகள் எல்லைகளை பார்ப்பது இல்லை, அதுவே எல்லைகளை தீர்மானிக்கிறது. அது நமக்கு நினைவூட்டுகிறது இயற்கையின் சக்தியை, பேரழிவுகளின் தாக்கத்தை. பேரழிவுகள் மற்றும் சங்கடங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பேரழிவு காலங்களில் நமக்கு பொறுமையும் தேவை, பேரழிவு காலங்களில் நமக்கு துணிச்சலும் தேவை. பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட உலகம் எதிர்காலத்தை மாற்றிவிட்டது. நம்பிக்கையை உச்சத்தில் வைத்து எழுந்து நில். ஏழைகளின் ஒவ்வொரு துயரத்திலும் ஆதரவாக. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளுடன் ஒப்பிட்டால் இந்தியாவில் பாதிப்பு சமாளிக்கக்கூடிய அளவில் தான் உள்ளது. उनकी तुलना में आज भारत बहुत संभली हुई स्थिति में है. மக்களுக்கு உச்சகட்ட நல உதவிகள், நாட்டிற்கு சுயமரியாதை. முன்னேறி செல்ல வழி கிடைத்தது. பேரழிவின் தாக்கத்திலிருந்து விடுபட கிடைத்தது வாய்ப்பு. ஒப்பற்ற சேவைகள் மூலம் சிறந்த அரசாங்கம் அளிக்கிறது ஒளிமயமான வாழ்க்கையை. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத் இன்று முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி கே எஸ் இளங்கோவன், கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் இன்று நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் இன்று 20,000 கொரோனா தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடங்கி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களில் இன்னமும் 20 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசின் மருத்துவத்துறை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எல்லையோர மாவட்டங்களான தேனி, நெல்லை உள்ளிட்டவைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 18 வயதை கடந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 10,44,558 பேர்.
அதில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 5,72,302 பேர், அதாவது 54.80%. இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2,05,549 பேர், அதாவது 19.70% ஆகும். தொடர்ந்து குமுளி சோதனை சாவடிக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பார்வையிட்டார். தமிழகத்தில் மாலை 6:30 நிலவரப்படி 15,58,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏழைகள் நலன் பெறுகிறார்கள். கொரோனா காலத்தில் நாட்டில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை இப்போது எளிதானது. விவசாயிகளுக்கு மரியாதை கிடைத்தது. இப்போது ஏழைகளுக்கு வீடு, கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிவாயு, குடிநீர் வசதி, இணையவழி சேவை, மொபைல் தொடர்பு, வேகமான இணைய சேவை எப்படி பிற குடிமக்களுக்கு கிடைக்கிறதோ அப்படி அதே வகையில் இப்போது கிடைக்கிறது. நாடு முழுவதும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. வாழ்வாதாரத்தை கண்டறிவதும் செயலாக்கம் பெறுகிறது. ஜன்தன் கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் வீட்டு பிரச்சனைகள் இப்போது முடிந்துவிட்டது. குறைந்த விலை வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு மற்றும் கிராமப்புற மக்களை கடனில் இருந்து விடுபடச் செய்துள்ளது. எளிமையான வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறியுள்ளது. ஒன்றாக நமது ஜனநாயகம் வலுவடைந்து வருகிறது. இதுதான் இப்போது பாரத பிரதமரின் கோஷம். இந்த முழுமையான வளர்ச்சியின் நீரோடை தன் பயணத்தை தொடர்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட சிலுவைப்பட்டி, சண்முகபுரம், ஆரோக்கியபுரம் என பல பகுதிகளில் பல்வேறு வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இல்லாததால் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து வந்ததாகவும், தற்போது பிரதமரின் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலமாக வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் கிடைத்து வருவதாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிராம மக்கள் தெரிவித்தனர். 2 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டோம் தண்ணிக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து 6 மாதம் ஆகுது. என் வீட்டுக்காரர் முடியாதவர், போய் ரொம்ப தூரம் போய் தான் கிருஷ்ணராஜபுரத்தை சார்ந்து அங்கிட்டு போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. மோடி திட்டத்தினால கொடுத்தனால தண்ணிக்கு சிரமப்படாமல் இப்போ இருக்கும். இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் 50 வருஷமாக நாங்கள் தெருவுக்கெல்லாம் போய் போய் பிடிச்சிட்டு வருவோம். கிணத்துலாம் சமந்தோம். இப்போ வீட்டு உள்ள வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அதான் பயிர் அவங்க கொண்டு எழுப்பண்ணி வச்சிருக்காங்க. ஜமக்கதுகளை மோடி ஐயாவுக்கு நன்றி. நாங்கள் ரொம்ப நாளாக தண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ரொம்ப தூரமாக தான் போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி தூரமாக தான் போய் பைப்பில் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வீட்டிலேயே பைப் லைன் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேலை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னாடி தண்ணி எடுக்கணும்னா ரொம்ப நேரம் போகும். இப்போ ஈஸியாக வீட்டிலே பிடிச்சதுனால பிள்ளைங்களை பார்த்துக்கிற வைக்கலாம் ஈஸியாக இருக்குது. தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே பைப் வந்திருக்கு. அதனால் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் தண்ணி இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நன்றி. தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப மிகவும் சிரமப்பட்டோம். இந்த வேளையிலே தண்ணீருக்காக நாங்கள் பல முறை அரசாங்கத்திடம் முறையிட்டோம். அதை அவர்கள் கேட்டு எங்களுக்கு இந்த பிரதம மந்திரி திட்டத்தின் மூலம் எங்களுக்கு இந்த உதவி தண்ணீர் இப்பொழுது நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இந்த பகிஷ்கரி நகரில் 10 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்திய தண்ணிக்கு வந்து உப்பு தண்ணியில் தான் குடிச்சிட்டு 6 மாட்டி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரத பிரதமர் திட்டத்தில் இப்போ ஒரு 1.5 வருஷமாக நல்ல தண்ணி கிடச்சிட்ருக்கு எங்களுக்கு. இப்போ குடிக்க எல்லா வசதிக்கும் அது எல்லாமே அதான் வசதியாக இருக்குது எங்களுக்கு. முந்தி வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். உப்பு தண்ணியை தான் குடிச்சிட்டே இருந்தோம். கனத்தண்ணியை தான் நாங்கள் 6 மாட்டி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நல்ல தண்ணியாக நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். பாரத பிரதம திட்டத்தில் இப்போ பைப் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
நாடு முழுவதும் 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் இதுவரை 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் தவணையாக 65,82,77,760 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 24,68,97,588 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாக செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 4,76,98,52 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,62,59,199 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 1,14,38,853 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 10,27,770 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 7,04,677 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 3,23,093 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இனி வருவது விரைவு செய்திகள். வனவளங்களையும் இயற்கை காடுகளையும் பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அக்டோபர் 2 முதல் 8 வரை உலக வன உயிரின வார விழா நடைபெறுகிறது. இந்நாளை ஒட்டி உதகமண்டலம் மத்திய பேருந்து நிலையத்தில் வன உயிரின வார விழிப்புணர்வு பேரணியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். 50 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணி காபி ஹவுஸ் சந்திப்பு வழியாக சேரிங் கிராஸ் வந்தடைந்தது. திருத்தணியில் நடைபெற்ற 4 கட்ட தடுப்பூசி முகாமை மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார். திருத்தணியை அடுத்த கேஜி கண்டிகையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை 18,88,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 6,25,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கூறினார். 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் கல்வி தகுதியினை அவரவர் பயின்ற பள்ளிகள் மூலமாக tnvelaivaipu.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து அடையாள அட்டையை பெற மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்வதற்காக ஏற்படும் கூட்டம், பொருள் செலவு, கால விரயம் ஆகியவற்றை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நாளை 10 வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதை அடுத்து வரும் 18 வரை ஒரே பதிவு மூப்பு வழங்கி பள்ளிகளிலேயே பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெடல் ஃபார் பீஸ் என்ற அமைதி பேரணியை தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தது. ஆசாதிகா அம்ரித் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக குப்வாரா மாவட்டத்தில் இந்த பேரணி நடைபெற்றது. ஏராளமான கிராம மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அங்கு அமைதியை நீட்டித்து வளர்ச்சி பெருகுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஆயுதங்களை வர்த்தகம் செய்ய தாலிபான் அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அந்நாட்டின் செய்தி நிறுவனம் ஒன்று தற்காலிகமாக ஆயுதங்கள் வர்த்தகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள பொதுமக்கள் தங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை உடனடியாக அரசிடம் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
மாலியில் நிகழ்த்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் ஐநா சபையின் அமைதி தூதுவர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலி நாட்டில் உள்நாட்டு கலவரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் அண்டை நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகள் மாலி நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைதி பணியில் ஐநா சபையைச் சேர்ந்த குழு ஈடுபட்டு வருகிறது. வடகிழக்கு பகுதியில் ஐநா சபையைச் சேர்ந்த அமைதி பிரதிநிதிகள் குழுவின் வாகனம் ஒன்று கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கியது. இந்த தாக்குதலில் அமைதி தூதுவர் ஒருவர் கொல்லப்பட்டார். 4 பேர் படுகாயமடைந்தனர். அமைதிக்குழு மீதான தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பிரதிநிதியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அவர், படுகாயமடைந்த 4 பிரதிநிதிகளும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அமைதி குழுவினர் மீதான தாக்குதல் சர்வதேச போர்க்குற்றத்திற்கு எதிரானது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். உக்ரைன் நாட்டின் கோரிக்கையை ஏற்று அந்நாட்டு ராணுவத்தினருக்கு ஐரோப்பிய யூனியன் போர் பயிற்சி வழங்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. உக்ரைன் நாட்டு எல்லைப் பகுதியில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உக்ரைனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு குழப்பத்திற்கு இடையே ரஷ்யாவின் தாக்குதல் முயற்சிகளையும் முறியடிக்க ஐரோப்பிய யூனியன் ஆலோசித்து வருகிறது. ஐரோப்பிய யூனியனின் ராணுவப்படை உக்ரைன் நாட்டிற்கு சென்று அங்குள்ள ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக ஜெர்மன் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் கடந்த ஜூலை மாதம் கடிதம் வாயிலாக விடுத்த கோரிக்கையை ஏற்று ஐரோப்பிய யூனியன் ராணுவ பயிற்சி வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜெர்மன் ஊடக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஷார்ஜாவில் பஞ்சாப் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்தது. தொடர்ந்து விளையாடி வரும் பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. துபாயில் சற்றுமுன் தொடங்கிய போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி முதலில் களமிறங்க தீர்மானித்துள்ளது. கராராவில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இப்போட்டியில் இந்தியா அணி தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளை இழந்து 377 ரன் எடுத்து ஆட்டத்தை முடித்துக் கொண்டதாக அறிவித்தது. ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 241 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலியா ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்தது. இதன் காரணமாக முடிவு ஏதுமின்றி இந்த ஆட்டம் டிராவில் முடிந்தது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டில் சிறுவர் சிறுமிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசு சிலம்ப விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டுப் பிரிவில் இணைத்துள்ளது. இதனையடுத்து கிராமங்களில் சிலம்பம் விளையாட்டு பிரபலமாகி வருகிறது. வேப்பம்பட்டி புதூர் கிராமத்தில் சிலம்பம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் நாமக்கல் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் மா தில்லை சிவகுமார் தொடங்கி வைத்தார். சிலம்பம் போட்டியில் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பொதுமக்கள் கரகோஷம் எழுப்பி சிலம்பம் வீரர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியின் நிறைவில் சிறந்த முறையில் விளையாடியவர்களுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி வருவது வானிலை செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, மதுரை, விருதுநகர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காதி பொருட்களை மக்கள் அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். லடாக்கின் உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடி காட்சிப்படுத்தப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. இந்தியாவின் கலாச்சாரம், அரசியலமைப்பு ஆகியவை நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளது. மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி. மேற்குவங்க பவானிபூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 58,800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழகத்தில் இன்று மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள். இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.